வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 செப்டம்பர் 5 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. இனிய ஆசிரியர் தினத்தில் அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கிறேன். வானிலை ஆய்வறிக்கை. நேற்று வடகடலோர மாவட்டங்களில், குறிப்பாக செங்கல்பட்டு, விழுப்புரம் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவு காணப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சாரல் மழை தொடங்கி பொழிந்து வருகிறது. சாரல் மழையை பொறுத்த வரைக்கும் படிப்படியாகத்தான் அதிகரிக்கும், ஒரே வழியாக கொட்டி திருத்து விடாது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். தெற்கு கேரளாவில் கொஞ்சம் வலுத்திருக்கிறது. படிப்படியாக பாலக்காடு கணவாய் பகுதிகளுக்கும் வயநாடு குடகு பகுதிகளுக்கும் வழுக்கும். பொதுவாக இந்த தற்போது இருக்கக்கூடிய ஒடிசா நிகழ்வு காரணமாக, அதாவது ஒடிசா கரையோரமாக நீடு உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சாரல் மழை தான் எட்டும். பெரிய அளவிலே அணைகளை நிரப்பு மழை பொழுது இப்பொழுதுக்கு இல்லை, ஆனால் பருவமழை இனிமேல் இருந்து கொண்டிருக்கும். இந்த வறட்சி வெயில் இதெல்லாம் இருக்காது. இனிமேல் படிப்படியாக எல்லாமே மாறும். நாம் சொல்லியிருக்குது எல்லாமே 10ஆம் தேதிக்கு மேலே, 15ஆம் தேதிக்கு மேலே, 18ஆம் தேதிக்கு மேலெல்லாம் படிப்படியாக அடுத்தடுத்த நிகழ்வுகள். ஆந்திர பிரதேசத்தில் நிகழ்வு வந்து அமையும் பொழுது தென்மேற்கு பருவமழை வழுக்கும். கண்டிப்பாக அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கிறது. ஒரு இரு நிகழ்வாவது மிகச்சிறப்பான மழைப்பொழிவை கொடுக்கும். அந்த ஒரு இரு நிகழ்வு என்ன, 15ஆம் தேதிக்கு மேலே வரக்கூடிய நிகழ்வு எல்லாமே சிறப்பாக இருக்கும். 20ஆம் தேதிக்கு மேலே வர்றது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆகவே அந்த இதுக்கு தாமதம் அடைந்தாலும் என்ன தூறுகிறது, பிசுபிசுன்னு தூறுகிறது, நினைக்கும் மழையாக இருக்கிறது, பெரிய மழை இல்லை என்று கவலைப்பட வேண்டாம். அதே போல் டெல்டா மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, பிற மாவட்டங்களில் ஒதுக்கக்கூடிய பகுதிகளாக இருந்தாலும் சரி, ஒரு சுற்று மழை தொடங்கியது, அது பெய்து விட்டு போனது. தென்மேற்கு புறமழை தீவிரமடைந்திருக்கிறது. தற்பொழுது அந்த வெப்பத்திறன மழைக்கு சாதகம் குறைவாக இருக்கிறது. இருந்த போதிலும் கடலூருக்கு வடக்கே மழை பெய்யும் என்றும், நேற்றைக்கும் கடலூருக்கு வடக்கே மழை, இன்றைக்கும் கடலூருக்கு வடக்கே மழை உண்டு. வரக்கூடிய நாட்கள் எல்லாமே கடலூருக்கு மடக்கே மழைப்பொழிவு உண்டு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கடலூர், புதுச்சேரி வரைக்கும் மழை உண்டு. கடலோரம் ஒரு நாள் பார்த்திங்கன்னா கடலூருக்கு நல்ல மழையை கொடுக்கும், ஒரு நாள் விழுப்புரம் புதுச்சேரிக்கு நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும், ஒரு நாள் செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரத்துக்கு நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும், சென்னைக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும். இப்படி அடிக்கடி தென்மேற்கு பருவமழையில் இருக்கக்கூடிய ஈரம் வந்து வெப்பத்தை லேசாக்கி மேலெடுந்து வங்கக்கடலோரம் வந்து வெப்பத்திறன் இடிமழை பொழிவாக கொடுக்கும். தென்மேற்கு பருவமழை நீலகிரி மாவட்டம் வால்பாறையில் வலுத்திருக்கும். சாரல் மழை கிருஷ்ணகிரி, தருமபுரி தொடங்கி கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி, தருமபுரி தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு மாவட்டங்களில் சாரல் மழை இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் கணவாய் பகுதிகளிலையும் காற்று பகுதியில் குளிர்ந்த சீதோஷ நிலை, மேகமூட்டங்கள், அப்புறம் மேற்கு காற்று இதெல்லாம் இருக்கும். டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நாளைக்கோ இன்றைக்கோ நனைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்குது, உறுதியாக சொல்ல முடியல. ஆனால் நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன், ஆனால் மழை இருக்குது. வடக்கு டெல்டாவில் தெரியுது கூடுதல் வாய்ப்பு. அதாவது மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகள் மற்றும் தஞ்சாவூர் மாவட்ட வடக்கு பகுதி, திருவாரூர் மாவட்ட வடக்கு பகுதியில் தெரியுது. இப்போ வரைக்கும் உறுதியாக டெல்டாவில் மழை பெய்யும் என்பதற்கான வாய்ப்பு இல்லை, ஆனால் வாய்ப்பு இருக்குது. 10ஆம் தேதிக்கு மேலே, சரியாக சொல்லப்போனால் 13ஆம் தேதி, 14, 15 அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நாட்கள்லாம் காற்று சுழற்சி வங்கக்கடலில் உருவாக போகுது. 10ஆம் தேதியிலிருந்தேங்க, ஏங்க இப்போ லேட் பண்ண வேணாம், 10ஆம் தேதியிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் மீண்டும் வெப்பச்சலன இடிமழை பொழிவு தொடங்கியிருக்கிறது. ஆனால் இடி இருக்காது அதில். தென்மேற்கு பருவமழையிலேருந்து வரக்கூடிய சாரல் இங்கே காற்று சுழற்சி வந்து தரைப்பகுதியிலிருந்து ஒரு தேக்கத்தை ஏற்படுத்தும். 10ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் அடுத்த சுற்று மழை பொழிவு தொடங்க இருக்கிறது 10ஆம் தேதியிலிருந்தே. அது டெல்டா மாவட்டங்களுக்கும் உண்டுங்க. ஆனால் பரப்பில் அதிகமாக இருக்கும், மழைப்பொழிவில் அளவில் குறைவாக இருக்கும். அப்படின்னா முதல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல குவித்து பொழிந்தது, இப்போ பரவலாக சீராக இருக்கும், மழை அளவாக இருக்கும். பரவ 10ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு இருக்கு அனைத்து மாவட்டங்களுக்கும். 10ஆம் தேதிக்கு முன்பு வரைக்கும் கடலூருக்கு வடக்கே மழை இருக்கும், மேற்கு தொடர்ச்சி மலையில் சாரல் இருக்கும். கடலூருக்கு வடக்கே மழை, மேற்கு தொடர்ச்சி மலையில் சாரல்.
கடலூருக்கு வடக்குன்னா அது வந்து கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் உட்பட கடலூருக்கு வடக்குன்னா கடலூர் வடக்கு, கடலூரோட வடக்கு பகுதி பண்ருட்டி கடலூர் மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை வரைக்கும் மழைப்பொடி உண்டு. கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு சாரல். டெல்டா மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கிற உறுதி இல்லை. பத்தாம் தேதியிலேருந்து டெல்டா மாவட்டங்களுக்கு உண்டு. ஆனால் பத்தாம் தேதி நினச்சி இங்கே எதிர்பார்த்து ஒன்றே தெளிச்சிடாதீங்க. பதினெட்டாம் தேதியிலேருந்து தான் தொடர்ச்சியாக மழை இருக்கும். நீங்கள் ஒரு 14-13 தேதி வாக்கில் தெளிக்கிற மாதிரி பாருங்கள். பத்தாம் தேதி மழைன்னா நீங்கள் எட்டாம் தேதி தெளிச்சிருவீங்க. அது போதுமான மழையாக இருக்காது. நம்ம என்ன சொல்கிறோம், பரப்பில் கூடுதலாக இருக்கும், அளவில் குறைவாக இருக்கும். ஆனால் நீடித்து நின்று இப்போ தொடர நெசுன்னு தூரல் கூட இருக்கும் சில நேரத்தில் சில இடத்துல. அப்போ அதெல்லாம் ஒரு போதுமான மழையாக, முளைப்பு திறனுக்கு ஏற்ற மழையாக இருக்காது. நல்ல மழையாக பெய்யணும், இல்லைனா அறகுறையாக முளைச்சிடும், புரியுதுங்களா? ஆகவே அந்த பத்தாம் தேதி 11-12-13 மழை இருக்குது. அது வந்து பரவலாக கனமாக பெய்யாது, அதாவது கனமாக குவித்து பெய்யாது, பரவலாக லேசாக மிதமாக இருக்கும் மழை இருக்கும். பத்தாம் தேதி எல்லா மாவட்டங்களுக்குமே உண்டு, உள் மாவட்டம் கொஞ்சம் கூடுதல் மழை பொடிவு. அக்டோபர் மாதம் 20-ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்கும், படிப்படியாக தீவிரமடையும். இப்போவே நேற்றைக்கே கொஞ்சம் சாரல் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் கிடைச்சிருக்கும், நாளை இன்னும் கொஞ்சம் கூடுதல் இருக்கும். 6-ஆம் தேதி, 7-ஆம் தேதி, 8-ஆம் தேதி கூடுதல் பரப்பில் சாரல் மழை பொழிவு கிடைக்கும். தென்மேற்கு பருவமழையும் சரி, தமிழ்நாட்டில் வெப்பசலன மழைப்பொழிவும் சரி, காற்று சுழற்சி மழைப்பொழிவு எல்லாமே 18-ஆம் தேதியிலேருந்து நல்ல ஒரு பிக்கப் ஆகிடும். 10-ஆம் தேதியிலேருந்து பெய்யக்கூடியது கீழுக்கு சுழற்சி மற்றும் தென்மேற்கு பருவமாற்றி இணைந்த மழைப்பொழிவு 10-ஆம் தேதியிலேருந்து அது பரவலாக பெய்யும், லேசாக மிதமாக இருக்கும், புரியுதுங்களா? இதான் இப்பொழுது ஆய்வறிக்கை. அக்டோபர் மாதம் 20-ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடர இருக்கிற நிலையில் அக்டோபர் மாதம் 20-ஆம் தேதிக்கு மேலே காற்று சுழற்சி மழைப்பொழிவும் தொடரும். ஆக காற்று திசை மாறும், காற்று சுழற்சி மழைப்பொழிவு வடகிழக்கு பருவமழை மாதிரி இருக்கும் அப்போ அக்டோபர் மாதம் 20-ஆம் தேதி, ஆனால் கிழக்கு காற்று மழையாக இருக்கும் அது. அதாவது தென்மேற்கு பருவமழை என்பது தெற்கு காற்றாக மாறும், தென் கிழக்கு காற்றாக மாறும், பிறகு கிழக்கு காற்றாக மாறும், பிறகு வடகிழக்கு பருவ காற்றாக மாறும், வடகிழக்கிலேருந்து பருவ காற்றாக மாறும், பிறகு வடகிழக்கு பருவ மழையாக மாறும். இவையெல்லாம் அக்டோபர் மாதம் இறுதியில் தொடங்கும். நவம்பர் டிசம்பர் கண்டிப்பாக 100% உறுதியாக வடகிழக்கு பருவமழை நல்லா இருக்குங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், 2015 தென்மேற்கு பருவமழை ரொம்ப குறைவு, அதே நேரத்தில் வடகிழக்கு பருவமழை ரொம்ப அதிகம். 2015 ரொம்ப அதிகம். எல்னினோ பற்றி கவலைப்படாதீங்க. எல்னினோ இருக்கிற இடத்துல எவ்வளோ வெப்பம் இருக்கோ அதே தான் தென்சின கடல் வெப்பமும் இருக்கிறது. வளிமண்டலம் இங்கேயும் சாதகம் இருக்குது. பாசிட்டிவ் ஐவோடி உருவாக போகிறது. பாசிட்டிவ் ஐவோடியானது மாலத்தீவு, லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் சோமாலியா கடற்கரை ஓட்டமாக, அதாவது நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலோட மேற்கு பகுதியில் உருவாக போகுது. அப்போ நிகழ்வு எல்லாமே மாலத்தீவு, லட்சத்தீவு, அப்படியே சோமாலியா வரைக்கும், ஏடன் வளைகுடா வரைக்கும் போகும் என்பதனால தென்மேற்கு பருவமழை போலவே தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துலையும் வடகிழக்கு பருவமழையும் பெய்யும். ஆக செப்டம்பர் மாதம் 15-ஆம் தேதிக்கு மேலே, 18-ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு வந்து பொங்கல் வரைக்கும் மழை இருக்குது. கவலைப்படாதீங்க, அதுலேருந்து நீங்கள் விதைக்கலாம், எல்லா வேணாலும் பண்ணலாம். இந்த வெயில் போய் குளிர்ந்த சீதோஷ்ணம் வந்து, வெயில் போய் வறண்ட வானிலை போய் சாரல் மழை வந்திருப்பதே நம்மளுக்கு ஒரு வெற்றியாக நீங்கள் நினைக்கணும். ஆகவே நம்பிக்கை அதில் தான் உங்களுக்கு வரணும். பொறுத்திருந்து பாருங்கள், எல்லாமே நடக்கும். விதைப்பை மட்டும் கொஞ்சம் தாமதப்படுத்துங்கள். அதாவது நான் என்ன சொல்கிறதுனா, டெல்டா மாவட்டங்களில் ஏன்னா 10-ஆம் தேதி வரக்கூடிய மழை பெய்யும், சலிக்க அடியில் நல்ல ஆழமாக ஈரம்போர் வலிக்கு பெய்யுமா அப்படிங்கிறது தான் சந்தேகம். ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும், ஆனாலும் கூடுதல் ஒதுக்குதல் குறைவாக இருக்கும், மழைப்பொழிவு கூடுதலாக பரப்பில் கூடுதலாக இருந்தாலும் அளவில் குறைவாக இருக்கும். அதுதான் இப்பொழுது ஐவறிக்கை. தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள். திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.